முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட்லாம் வந்து நல்ல ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து யார் வேணாலும் குடிக்கலாம். நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் ரெடி ஆகிறத பார்த்துட்டு வந்து அவனுக்கு இன்னைக்கு அப்படின்னு தெரியும். ஸோ ஸ்கூல் வந்து கருப்பூர் வந்து அதிகமாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வ்ளாக் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவேன், பட் இந்த வீடியோ ரியலாகவே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு என்னோடய ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக பேசுகிறேன் பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி தமிழில் பார்த்தே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9:45 ஆகுது. பிரணவுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி, ஸோ அவனுக்கு வந்து நான் பேக் பண்ணி அவன் ஸ்கூல் வந்து கிளம்பிட்டான். ஸோ வந்து ஒரு வீக் டேஸில் தான் ஆக்சுவலாக வந்து வ்ளாக் எடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கார்ன், பேபி கார்ன் மட்டும் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த பேபி கார்ன் ரெசிபி. உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாய் வந்து நெக்ஸ்ட்டு ஜாகிங் வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ரெடி டாக்ஸ் வெட்டிங் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். யாருக்காவது நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா இது நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட்லாம் வந்து நல்ல ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து யார் வேணாலும் குடிக்கலாம். ஓகே, இப்போ நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு நல்லா வார்ம் வாட்டரில் ரெடி பண்ணிவிட்டு அவங்க குடிச்சிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. அடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிங்க் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சூடான தண்ணியில் லெமன் வந்து நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா வேஸ்ட்டு. ஸோ அவ்வளோ இல்லாமல் ஓரளவுக்கு ஹீட்டாக வந்து வார்ம் வாட்டரை விட லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம லெமன் வந்து கொஞ்சம் இன்னும் பழுத்ததாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட கொஞ்சம் காய் மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிவே இதுவே பரவாயில்ல. அண்ட் வந்து இஞ்சி துண்டு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இஞ்சியை மட்டும் தோல் சீவிட்டு லைட்டாக வந்து துருவிக்கலாம். ஸோ எப்போவுமே நம்மளால் அரைக்க முடியாது ஒரு அவசரத்துக்கு, ஏன்னா அரைச்சிலாம் எடுத்து வச்சா நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம துருவோம் இல்லையா, அதை வச்சு சின்ன சின்ன சின்னதாக நல்லா துருவி அதிகமாக வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா வந்து நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் வந்து சூடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து ஜஸ்ட் ஒரு 2 or 3 minutes விட்டுட்டு நல்லா அந்த குடிக்கிற பக்கம் அந்த வார்ம் வாட்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குடிக்கலாம். அண்ட் இது குடிக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காதுங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். அப்படி ரெகுலராக வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீக்லி 3 times வந்து எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து அந்த பெல்லி ஃபேட்ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருந்தேன், ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வந்து ஹை ப்ரோட்டீன் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா அப்படின்னு பார்த்தீங்களா, நான் என்னென்ன ஊற வச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு வச்சாலும் மார்னிங் வந்து நல்லா புளிப்பா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட மார்னிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி ரெடி பண்ணுறது, என்ன அந்த ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குமா, கருப்பூர் வந்து கருப்பூர் தான் அதிகமாக இருக்கு. ஸோ கருப்பு உளுந்து துவரை அப்புறம் வந்து அந்த காரமணி சொல்லுவோம் இல்லையா, ஸோ வெள்ளைக்காரமணி அதை வந்து எடுத்திருக்கோம். இது 3 தான் இருக்குது. கருப்பு உளுந்து தான் அதில் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து 1/4 cup அளவுக்கு எடுத்திருக்கோம். அளவு இது தான். ஸோ அரிசி வந்து 2 cup அளவுக்கு பச்சரிசி, 2 cup ஒழுங்கல் அரிசி, 1/2 cup அளவுக்கு கடலைப்பருப்பு. ஸோ இது எல்லாமே வந்து எடுத்திருக்கோம். நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 or 4 hours ஊறினாலே போதும், நல்லா வந்து அரைஞ்சிடும். இப்போ நான் நல்லா உங்களுக்கு கிளறி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த கருப்பு உளுந்து கலரே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அடை இந்த மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் ஸோ அந்த கருப்பு உளுந்து அதிகமாக சேர்த்து கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ நான் திக்காக தான் அரைச்சிருக்கோம். தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து நிறைய பருப்பு தான் இருக்குது. ஸோ மாவில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அண்ட் பெருங்காயம் வாசனைக்காக கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு இதில் நம்ம வெங்காயம் போட போகிறோம். ஸோ எல்லா மாவும் வந்து இப்போ நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துட்டு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிணத்துல எடுத்து வச்சிடலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம நாளைக்கு 4 மறுநாள் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இதில் வெங்காயம் தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்க்க போகிறோம். இதில் முருங்கைக்கீரை இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து முருங்கைக்கீரை இல்லை, அதனால வந்து சேர்க்கலை. ஸோ உங்கள்கிட்ட எப்போவுமே சில பேர் வீட்லேயே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சையாக சேர்க்கறத விட அந்த மாதிரி அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் நான் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். ஸோ அந்த கிண்ணத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம நாளைக்கு யூஸ் பண்ண போகிறது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம், ஸ்டோர் பண்ணிடலாம். நீங்கள் இதை வந்து திக்காக வாக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க, நீங்கள் மெரிசா தோசை மாதிரி வாத்தாலே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வெல்லம், ஸோ ஸ்வீட்டாக இருந்தால் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு மேட்சிங்காக இருக்கும். வெல்லம் வந்து சாப்பிட்லாம், இல்லைனா அவியல் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கருவேப்பிலை குழம்பு வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக நான் தொட்டு சாப்பிட்ருவேன், எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நான் சைடில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் அந்த கருப்பு உளுந்தோடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கிளம்பியாச்சு, நான் மட்டும் ரெடி ஆகல, என்னோட வந்து இன்னொரு குட்டி வாண்டு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். எங்கம்மா போறோம்? கார் ஷாப். கார் ஷாப். கார் ஷாப் எதுக்கு போறோம்? அண்ட் கிளம்பியாச்சு. ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து காட்ட போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நின்னு இல்லை டாடி மாதிரி. இங்க பக்கத்துலயே ஒரு கிஃப்ட் ஷாப் வந்து இருந்தது, ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். உள்ள ஏதாவது குட்டியா பிள்ளையார் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சாய் வந்து முருகர் எடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி சில வீட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க வ்ளாக்லாம் கூட.
பட் அம்மா வந்து கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கேயா இருந்தாலும் போகலாம், அதுக்கப்புறம் நம்ம கோவிலில் வந்து வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டாச்சு அப்படின்ட்டாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தாச்சு. பட் அவ்வளோ ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் எனக்கு எஸ்பெஷலி அந்த முருகர் சிலை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு அந்த ஓமும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கார் இருக்கும், என்னோடய ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாற்றியாச்சு. ஸோ நம்ம ஃபேமிலியிலே இப்போ ஒரு புது மெம்பர் வந்து ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விளாக் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.